ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ராஜகுரு சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மோர் தென் 1 மந்த் ஆகிடுச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு. ஸோ 1 மந்த் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக ஐ திங்க் பிப்ரவரி லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். இது மார்ச் 31st. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் வந்து ஒரு 1 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 10,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மலான ஒரு மந்த்து. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு 1 இயர் ட்ரேட் நம்ம பண்ணோம்னா அந்த 12 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஸோ ரெகுலராக இருக்காது. ஸோ அப்நார்மல் இந்த கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் பட்ஜெட், அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த 2022 ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த 2 மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருந்தது. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இந்த வாரால் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா February 1st week அண்ட் 2nd week பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருந்துச்சு. ஸோ அந்த பட்ஜெட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து நார்த் இந்தியாவில் 5 ஸ்டேட்டோடைய எலெக்ஷன் நடந்தது, அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாலடைலாக இருந்தது. பட் லக்கிலி வந்து நம்ம ஃபிப்ரவரி மந்த்து மார்ச் மந்த்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் எண்ட் பண்ணியிருக்கோம் ட்ரேட். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இப்போ கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நோய் வந்தாலோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக போகும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து ஒரு அப்நார்மலான ஒரு ஸ்டேஜில் கூட நம்ம கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் தான் எண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 மாதம் நம்ம எந்த லாஸ்ட்டுமே ஃபேஸ் பண்ணல. ஸோ நம்மளுடைய ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இது வந்து லாஸ்ட் 2 மந்த்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக அது வந்து இருக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஒருத்தரை வந்து சந்திக்கிட்டிருந்தது. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் வேலூர் என்னுடைய நேட்டிவ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பஸ் கம்பெனியுடைய ஓனர். ஸோ அந்த பஸ் ஓனரை வந்து ஒரு மார்னிங் ஒரு எனக்கு ஒரு 8:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அந்த ஒரு 8:30 டைமுக்கு வந்து நான் அவருடைய வீட்டில் போய் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்கார்றாரு. அவர் உட்கார்றாரு. ஸோ அவருக்காக நான் அவரோட ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சரில் வந்து ஸோ ப்ரீவியஸ் டே அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அந்த பஸ்ஸோடைய அந்த கண்டக்டர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த மேனேஜர் கொண்டு வந்து அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டை வந்து அவருடைய டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. ஸோ கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒப்படைக்கிறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அவர் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நியூஸ் பேப்பர் வித் காஃபி அது குடிக்கிற டைமில் வந்து இது நடக்குது. அவர் அவங்க எல்லோரும் பேசி அனுப்புறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிப்பேன், எழுந்திரிச்சிட்டு நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் நியூஸ் பேப்பர் வித் காஃபி. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய கலெக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வரும். ஸோ நான் அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்து விடுவேன். ஸோ இது என்னுடைய மார்னிங். அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி தோணும்னா இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்குது. ஸோ மார்னிங் இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு வராரு, வந்தவொடனே கட்டுக்கட்டாக பணம் கொண்டு டேபிளில் அடிக்க வைக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கார் இவர், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு. பட் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இதை கொண்டு வரத்துக்கு இந்த நிலைமையில் நான் இதை கொண்டு வரத்துக்கு என்னுடைய சின்ன வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், போராடிருப்பேன், ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லாரியுடைய கிளீனராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வண்டிங்க வாங்கி அதுக்கப்புறமா இப்போ ஒரு பஸ் ஓனர் அளவுக்கு டெவலப் ஆகிருக்கார். ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக தாத்தா சொத்து பாட்டி சொத்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே அவர் சம்பாதிச்ச சொத்து தான். அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு வேலையிலேருந்து, சாதாரண ஒரு வேலையிலேருந்து தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பஸ் ஓனராக இருக்கார். ஸோ அவர் மட்டும் இல்லை. ஸோ இப்போ வேலூர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல் உரிமையாளர்கள்,
அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய ஸ்டார்டிங் லைஃப்பில் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு சமையல்காராகவோ இல்லை ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு வெயிட்டராகவோ இல்லை ஹோட்டலில் ஒரு சாதாரண மேனேஜராகவோ தான் தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொழிலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல அனுபவத்தை கற்றுக்குறாங்க. அந்த அனுபவத்து அந்த அனுபவம் ப்ளஸ் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அந்த ரெண்டுத்தையுமே வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக வந்து அவங்க வந்து கரெக்டான வகையில் பிளான் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டை வந்து நல்லா பக்காவாக வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலேயே அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வயசு ஆக 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 வந்து அவங்க பண்ணுற பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. ஆட்டோமேஷன்னா என்னென்னா அவங்க தூங்கினாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தூங்காது, ஸோ வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்களோ ஓகே, ஸோ எனிவேஸ் அவங்க இல்லைனா கூட ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வந்து மேனேஜர்ஸ் வச்சுருக்காங்க, மேனேஜர்ஸ்க்கு டிரைவர்ஸ் இருக்காங்க, டிரைவர் கிளீனர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, எல்லா மேனேஜர்ஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காரு. ஸோ அந்த ஆடிட்டர் கண்ட்ரோலில் எல்லாமே வர்றாங்க. அந்த ஆடிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓனருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சைக்கிளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண தேவையில்ல, நமக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணி நமக்கான காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அதோடைய ஃபைனல் சக்ஸஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஒன்ஸ் அது ஆட்டோமேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மற்ற வேலைகளை பார்க்கலாம், மற்ற பிஸ்னஸை பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு உங்களுக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ட்ரேடிங்லேயும் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங்கில் வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுட்டுருக்கோம், நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஐடியாஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ட்ரேடிங்கையும் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு போனால் தான் நம்மளுடைய சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது என்ன ட்ரேடிங்கில் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, மார்னிங் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஆர்டர்ஸும் மாற்றி மாற்றி போடுறீங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பண்ணாமல் ஓகே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிஸ்டமே உங்களுக்காக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஆர்டர் போடுறதும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளியே வர்றதும் திரும்ப வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் சப்போர்ட் ரேட் எடுக்கிறதும் இது எல்லாமே வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே அப்படி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங். ஸோ அதை பற்றி தான் கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்க்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சண்டே ஈவினிங் ஒரு 3 hours வந்து தியரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும், அடுத்த நாள் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன் இருக்கும் ஓகே. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக லைவாக வந்து எப்படி வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்டரும் போட போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் யூஸ் பண்ணி ஓகே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆர்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எப்படி கற்றுக்கணும், எந்த சாஃப்ட்வேர் வச்சு பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இது எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஒரு ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் வித் கூகுள் க்ரோம் ப்ரௌசர், இது ரெண்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம் ஓகே. ஸோ அது எப்படி பண்ணணும், ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒர்க் ஷாப்புடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் 1000 rupees பே பண்ணி இந்த 2 நாள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் ஏப்ரல் மந்தோட வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 month வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரேடிங் கால்ஸும் வாட்ஸ்அப்பில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். வித் 1 lakh ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஜஸ்ட் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், யூ கேன் கெட் 10,000 rupees எவ்ரி மந்த். ஸோ அதுக்கான வழி தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையோ இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:30 to 3:30 வரைக்கும் லைவாக வந்து ட்ரேடிங் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு லேப்டாப்போ இல்லைனா வந்து ஒரு PC இருந்தால் போதும், ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் வித்தவுட் பவர் கட். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஆட்டோமேஷனில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் உங்களுக்காக ட்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும் ஓகே. ஸோ சில பேர் பை பண்ணலாம், ஐயோ லாஸ் ஆச்சுன்னா பெருசாக லாஸ் கொண்டு போயிடுமோ நம்மளுடைய சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கில் அப்படின்னு, டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாமே ரன் ஆகும் ஓகே.
ஸோ இது வந்து ஆட்டோமேஷன் ட்ரேடிங்கை பற்றினா ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸு. அண்ட் அதே மாதிரி ஏப்ரல் மந்தோட வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக சேரணும்னா இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃப்ரீயாக வந்துடும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் மிக முக்கியமான விஷயம், மூணாவது விஷயம் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, செகண்ட் பேட்ச் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்மளோட இந்த என்ரோல்மெண்ட் கூகுள் ஷீட் என்ரோல்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து செகண்ட் பேட்ச்சில் வந்து 21-22 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, இன்னொரு 3-4 மெம்பர்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ யாராவது வந்து செகண்ட் பேட்ச் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த கூகுள் ஷீட்டில் என்ரோல்மெண்ட்டில் கீழே கமெண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி செகண்ட் பேட்ச் நம்ம பண்ண போகிறது, ஃபஸ்ட் பேட்ச் நம்ம பண்ணது வந்து யூடியூப்பில் லைவாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து இன்ட்ராக்ஷன் இல்லை, அவங்களால டவுட்ஸ் கேட்க முடியலன்றதுக்காக இந்த செகண்ட் பேட்சை வந்து கூகுள் மீட்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 25 பேருமே லைவாக வந்து கூகுள் மீட்டில் வருவீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பயே வந்து டேரெக்டாக எங்கூட இன்ட்ராக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற என்ரோல்மெண்ட் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். செகண்ட் பேட்சை வந்து இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே, கம்மிங் சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மூணு விஷயங்கள் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அல்காரிதம் யூஸ் பண்ணி அதுக்கான ஒர்க் ஷாப்பை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் வந்து நமக்கான அந்த ஏப்ரல் மந்தோட வாட்ஸ்அப் குரூப் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான மெம்பர்ஷிப் வந்து ஒன்ஸ் நீங்கள் இது ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் ஃபார் 5 மந்த்ஸு, அது வந்து ஃபுல் ஃப்ரீ அந்த ட்ரைனிங் வந்து. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சொல்ல வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக ஞாபகமாக சொல்லி முடிச்சிட்டேன், நத்திங் எல்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்கங்க, அப்புறமா ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே வியூஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ, பாய்.